வணக்கம். சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா தானே இருக்கீங்க? திடீர்னு ஒரு சந்தேகம் வருதா? தினம் தினம் பார்க்குறோம், வார வாரம் பார்த்துட்டே தான் இருக்கோம், இடையில எதுக்கு? சம்மந்தமே இல்லாமல் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்வி கேட்கணும். தினம் தினம் கேட்டால் பத்தாது. பல நேரங்களில் ஒவ்வொரு நொடிக்கும் நம்மளை நம்மளே கேட்டுட்டு தான் இருக்கணும். நம்மளை கேட்டால் மட்டுமே பத்தாது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் கேட்கணும். வெறும் உதட்டில் கேட்டாலும் பத்தாது, உள்ளத்துலேருந்தே கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஜென் புத்திசம் அப்படின்னு உன்னை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அன்றாட வாழ்க்கையில் நம்மளை அலைக்கழிக்கக்கூடிய பல விஷயங்களை இயல்பாக, எளிமையாக, கஷ்டமே இல்லாமல் கையாளுறதுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல உதவி இது தான். ஒரு கேப்சியூல் ஃபார்மில் எடுத்து முழுங்க முடிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அவ்வளோ சுலபம் இல்லையே ஞானம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்குள்ளே போகணும். இந்த ஜென் புத்திசம் நிறைய கதைகளை சொல்லும். நிறைய புத்த பிக்ஷுக்கள் இருப்பாங்க. அவங்க வீட்டை விட்டுட்டு, வேலையை விட்டுட்டு எங்கேயோ மூலையில் ஓய்வாக இருக்கிறவங்க கிடையாது. அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய வேலைகளை அன்றாடம் தவறாமல் அமைதியாக பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த அமைதியாக அப்படின்னு நான் சொல்லக்கூடியது, அவங்கள சுற்றி எத்தனை சூடான விவாதங்கள் நடந்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற அமைதியை ஒரு நாளும் விட்டு கொடுக்காத ஆட்கள். அப்படிப்பட்ட ஒரு கதை. இந்த கதை எதோடு சம்மந்தப்பட்டிருக்கு? நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவங்கள கேட்டேனே, அதோடு சம்மந்தப்பட்டிருக்கு. ஒரு காட்டு வழி மரங்கள் அடர்ந்து கிடக்குது. அந்த காட்டுக்குன்னு உரிய ஓசையை தவிர வேறு எந்த ஓசையும் இல்லாத ஒரு அழகான அமைதி. காட்டுக்குன்னு சில ஓசைகள் இருக்கும். என்ன மாதிரி ஓசை? பறவை கத்துறதாக இருக்கலாம், எங்கேயோ ஒரு விலங்கு கத்துறதாக இருக்கலாம். ஆனால் அதை தவிர சம்பந்தம் இல்லாத செயற்கையான ஓசைகள் எதுவுமே இல்லாத ஒரு அழகான அமைதி. ஒரு புத்த பிக்ஷு உட்காந்து மரத்தடியில் அமைதியாக கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்காரு. அவர் முகத்தை பார்க்கும்போதே நமக்கு தோணுது, அந்த அமைதி வெளியில் இருக்கக்கூடிய அமைதி மட்டும் இல்லை, உள்ளே இருக்கக்கூடிய அமைதி. திடீர்னு எங்கேருந்தோ குளம்பொலி கேட்குது. குளம்பொலி கேட்கும்போதே தெரியும், நமக்கு ஒரு குதிரை வந்துட்டுருக்குன்னு தெரியும். ஒரு குதிரை வருது. அந்த குதிரை வேலை ஒரு வீரன் உட்காந்துருக்காரு. அந்த வீரன் கொஞ்ச நேரம் அந்த புத்த பிக்ஷுவை பார்க்குறாரு. தான் வந்த சத்தம் கேட்டு அவர் கண்ணை திறப்பார் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் கண்ணை திறக்கவே இல்லை. அமைதியான ஆழ்ந்த ஞானம் சேர்ந்த ஒரு தியானத்தில் அவர் இருக்கார். சரி, உடனே இந்த குதிரையில் இருந்த வீரன் கீழே குதிச்சாச்சு. பக்கத்தில் வந்து வணங்கி நிற்கிறான். அப்போவாவது கண்ணை திறப்பாரான்னு பார்த்தா அப்பவும் கண்ணை திறக்கலை. கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்ததுக்கப்புறம் மெதுவாக அந்த புத்த பிக்ஷு கண்ணை திறக்கிறாரு. கண்ணை திறந்த அடுத்த நிமிஷம் யாருப்பா நீ அப்படின்னு கேட்பாருன்னு பார்த்தா அதுவும் கேட்கல. அவரை ரொம்ப தீர்க்கமாக அமைதியாக முகத்தில் இருக்கக்கூடிய புன்சிறப்பு கொஞ்சம் கூட மாறாமல் பார்த்துட்டே இருக்காரு. 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீரன் தானே வாயை திறந்து வணக்கம் அப்படின்னு அவரை கும்பிடுறான். நமஸ்கரித்து முடித்ததுக்கப்புறம் அப்பவும் அவர் புன்சிறப்பு மாறாமல் அவனையே பார்த்துட்ருக்காரு. இவன் தான் இனிமேல் பேச்சை தொடங்கி ஆகணும். நிதானமாக அவன் கேட்குறான், ஊருக்குள்ளே எல்லாரும் சொர்க்கம் நரகம் அப்படின்னு பேசுகிறாங்களே, அது என்ன? இவருடைய நினைப்புப்படி பெரிய வீரன் பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியுது மாவீரன்னு. இடுப்பில் பெரிய உடைவாள் வேலை இருக்குது. பயத்தினாலேயாவது இவன் கேட்ட அடுத்த நிமிஷம் கேள்விக்கு பதில் சொல்லிடுவார் அப்படிங்கிற நினைப்பில் கேட்குறான். அவர் அப்பவும் பதில் சொல்லலை. அவனையே பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு, அப்படியே உட்காந்த நிலையில் இருக்காரு. அடுத்ததை அவன் மறுபடியும் சொல்கிறான், உங்களையே தான் நான் கேட்குறேன், சொர்க்கம் நரகம்னு நான் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன் சின்ன வயசுலேருந்து. உங்களுக்கு பதில் தெரியுமா? நீங்கள் பெரு குரு மாதிரி இருக்கீங்களே, பெரிய ஞானி மாதிரி இருக்கீங்களே, சொல்லுங்கள். அப்பவும் ஒரு ஒன்றுமே சொல்லலை. பேசாமல் சிரிச்சிட்டே இருக்காரு. மறுபடியும் கண்ணை முடிக்கிறார். கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு காதுக்குள்ளே அப்படியே வர ஆரம்பிக்குது. மறுபடியும் அவர் கண்ணை திறந்தபோது, உங்களை தான் நான் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னோம். அவர் சிரிச்சிட்டே கேட்குறாரு, ஆமாம் நீ யார் அப்படின்னு. இதுவரைக்கும் அவனை பார்த்து அவ்வளோ தைரியமாக யார் அப்படின்னு ஒரு நபர் கேட்டதே இல்லை. அதுவே அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், அதிர்ச்சி, கோபம் வர்றதுக்கான போதுமான காரணம். ஆ, நானா இந்த நாட்டுடைய படை தளபதி, எனக்கு கீழே எத்தனை போர் வீரர்கள் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு ரொம்ப 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 ஒரு தன்னை பற்றின பெருமிதம் தாங்காமல் முகத்தில் அந்த கர்வம் குடிகொள்ள அவன் சொல்கிறான். சிரிக்கிறார். அந்த சிரிப்பு மாறாமல் அவனை பார்த்துட்டே அடுத்தது என்ன சொல்கிறாரு, நீயா நாட்டினுடைய தளபதியா? எந்த முட்டாள் உனக்கு இந்த பதவி கொடுத்தான்? நீயே ஒரு முட்டாள். உன்னை நம்பி இந்த ஒரு பதவியை வேற கொடுத்துருக்கான்னு அவன் பெருமுட்டாளாகத்தான் இருக்கணும். கண்டிப்பாக எனக்கு சிரிப்பு தான் வருது உன்னை பார்த்தா சொல்லி இவர் வாயை மூடலை. அடுத்த நிமிஷம் கோவம் பொத்துட்டு வந்துருச்சவனுக்கு உடைவாள் அப்படியே உருவி அவர் கழுத்துக்கிட்ட கொண்டு வந்துட்டான். யாருன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. புன்னகையே மாறாமல் புத்த பிக்ஷு மறுபடியும் சொன்னாரன், பத்தியா இதுதான், இதுவே தான் நரகத்தோட கதவுகள். இப்படி தான் திறக்கும், இப்படியே தான் திறக்கும், கட்டுப்பாடே இருக்காது. ஒரு தடவை நரகத்தோட கதவுகள் திறந்துருச்சுன்னு வை, தானும் அழிஞ்சு சுற்றியில் இருக்கக்கூடிய எல்லாரையும் அழிக்கிற அளவுக்கு ஆத்திரம் பொங்கி பொங்கி பெருகும். அந்த முகத்தில் சிரிப்பே மாறல. அவர் சொன்ன பதில் அந்த போர் வீரனுக்கு
காது வழியாக மனதுக்குள்ளே போய் மனது வழியாக அறிவை தொடுறதுக்கே ஒரு 2-3 நிமிடம் ஆயிடுச்சு. அடடா, நம்ம கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்கிறாரா அப்படின்னு வியந்து முகம் மலர்ந்து சிரித்து கயிறு எடுத்த அந்த உடைவாளை மறுபடியும் கொண்டு போய் அந்த உரைக்குள்ளேயே அவன் போட்டுட்டு சிரித்த போது அவர் சொன்னார், இதை பற்றியா இப்படி தான், இப்படியே தான் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கும். இதைத்தான் நானும் சொன்னேன், சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறது கதவுகள் இப்படி தான் திறக்கும். அவனுக்கு என்ன சொல்ல வந்தார்னு புரிஞ்சிருச்சு. அவ்வளோதான், சொர்க்கத்தையும் வெளியில் தேட வேண்டாம், நரகத்தையும் வெளியில் தேட வேண்டாம், எதை மட்டும் தேடினா போதும், மனது எங்கே இருக்குன்னு தேடினா போதும், அந்த மனதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற திறமை அவன் கைவசம் வந்தால் போதும். இது அவனுக்கு புரிஞ்ச அடுத்த நிமிஷம் அவரை வணங்கி அந்த குதிரை மேலே ஏறி திரும்பி போயிட்டான். வள்ளுவர்கிட்ட வந்தாலும் இதே தான் சொல்கிறாரு, உங்களுடைய சிறுமையாகட்டும் உங்களுடைய பெருமையாகட்டும் இது வேற எங்கிருந்தும் வரப்போகிறதில்ல, நீங்கள் உங்களுடைய கடமையை எவ்வளோ சந்தோஷமாக செய்கிறீங்களோ அப்போது இந்த சிறுமையும் பெருமையும் கூட வந்துடும். இந்த ஜென் புத்திசம் கதையை கொஞ்சம் கூட ஆழமாக பார்த்துக்கோங்க. சொர்க்கமும் நரகமும் கதவு திறக்கிறது அப்படிங்கிறது வாழ்க்கையில் சோகத்துக்கும் ஆனந்தத்துக்கும் நம்ம எப்படி கதவு திறக்கிறோமோ அப்படி தான். நம்ம மனசு முடிவு பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம மனசு முடிவு பண்ணிடுச்சுன்னு வைங்க, நம்மளாலேயும் நல்லா இருக்க முடியாது, யாரையும் நல்லா வைக்கவும் நம்மளால் முடியுது. புரியுதா? இனி அடுத்த முறை மீண்டும் நல்லாவே சந்திப்போமா. நன்றி, வணக்கம்.